துரோணா அகாடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் பார்த்துருப்பீங்க, 11 வகுப்பு மற்றும் 12 வகுப்பில் தமிழில் படிக்க வேண்டிய பாடங்கள், தவிர்க்க வேண்டிய பாடங்கள், அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. சரியா? நம்ம ஃபஸ்ட்டு அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். சரியா? அதாவது இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக போகும், பட் ஆனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆகாது. ஏன்னா நான் ஒரு சில பாடங்களாம் தவிர்க்கணும்னு சொல்லுவேன். அதை தவிர்க்கும்போது அந்த இடத்துல நீங்கள் பண்ணுற டைம் வேஸ்ட்டை விட இங்கே கம்மியாக தான் ஆகும். சரியா? ஓகே சார். ஓகே, நம்ம இப்போ பார்த்துடலாம். முதல் விஷயம் வந்து சார், 11th 12th தமிழ் பார்த்துட்டு படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கணும். ஆனால் நம்ம 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கிறதுக்கு கொடுத்த எஃபோர்ட்டை விட கம்மியாக கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார், 11th 12th மொத்தம் எவ்வளவு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மெத்தடை வச்சு பார்க்கும்போது, சரி, இதுக்கு முன்னா பழைய சமச்சீர் புத்தகம் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6லேருந்து 7 கேள்விகள் கேட்டால் ஒஸ்தி. சரியா? அதிகபட்சம் போனால் ஒரு 8 கேள்வி 9 கேள்வியாக ஒரு 10 கேள்வியோடு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கேட்பிருக்கணும் வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புது புக்கு ஃபுல்லாக மாறி இருக்குது, புது பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம். அதனால தான் நம்ம வந்து 11th 12th படிக்கும். சரியா? ஆனால் ஓப்பனாக சொல்ல பாருங்க, நான்லாம் படிக்கும்போது 6வதுலேருந்து 10வது தான் ஒழுங்காக படித்தேன். 11th 12th சும்மா இந்த சீயல் பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அது இந்த துணைப்பாட பகுதியெலாம் வந்து ஒவ்வொரு துணைப்பாடம், இப்போ சபேசன் காப்பியாக அது யார் எழுதியிருப்பாங்க, பால்வண்ணம் பிள்ளை அது யார் எழுதியிருப்பாங்க, செய்தியா அது யார் எழுதியிருப்பாங்க, ஜானிராம் கவிதை என்ன, அவ்வளோதான். அதை தான் நான் படித்தேன். செய்யுள் பகுதினும் போது செய்யுள் பகுதியெலாம் படிக்கல, அதற்கூடிய அந்த பாடல் வரி, இப்போ பாரதியார் பற்றி என்ன கொடுத்துருப்பாங்க, அந்த நூல் ஆசிரியர் சொல்லும் பார்த்திங்களா, அந்த நூலை பற்றியும் ஆசிரியை பற்றியும் அவ்வளோதான் படித்தேன். ஓப்பனாக சொல்லப்போம், அதுவும் ஒரே டைம் தான் படித்தேன். சரிங்களா? அவ்வளோதான் நான் படித்தது. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து கேள்வி வந்துச்சாலும் எனக்கு தெரியவே இல்லை, ஏன்னா அதை பற்றி நான் அவ்வளோ அந்தளவுக்கு டீப்பாக படிக்கலை. சரியா? ஆனால் நான் வந்து தமிழில் வந்து 93 மார்க் எடுத்தேன். சரிங்களா? ஸோ ஒருவேளை 11th 12th படிச்சிருந்தால் 96 எடுத்துருக்கணும், அதெல்லாம் முக்கியம் இல்லை, பாஸ் ஆனால் தான் முக்கியம். தமிழில் 100 எடுத்தால் தான் பாஸ்ன்றதுலாம் கிடையாது, அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ என்னை பொறுத்தவரைக்குன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நான் தெளிவாகிட்டேன் சார், ஃபுல்லாக தரவாக குடிச்சிட்டேன். அதுலேருந்து எங்கே கேள்விகளை நான் சொல்ல முடியும் அப்படின்றவங்க மட்டும் 11th 12th பாருங்கள் சார். இன்னும் நான் 6th to 10th தகடு தத்துவமே அதே நான் அறகுறையாக வச்சுருவேன், போயிட்டு அதை முடிங்க ஃபஸ்ட்டு. சும்மா வந்து அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு எவன் சொல்கிறானு கேட்டு குடிசூராகிடுது. தயவுசெய்து அதுதான் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஐயோ 11th 12th படி அதுதான் மெயின், அதை விட்டுனா போதும், 6th to 10th ஊரே படிச்சுட்ருக்கோம், 11th 12th தான் எவனும் படிச்சிருக்க மாட்டான், அதை படித்தாதான் யாரும் போடாத மார்க்கை நீ போடணும், யாரும் போடாத கொஸ்டின் நம்ம போடுவோம், ஆனால் எல்லோரும் போகிற கொஸ்டின் நம்ம விட்ருவோம். பேசிக்காக நான் பண்ணக்கூடிய தப்பே இதுதான், எல்லோரும் போடுவோம், தமிழ்நாடே ஒரு கொஸ்டின் ரைட் பண்ணோம், ஆனால் அந்த ஒரு கொஸ்டின் நம்ம போவேன் தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், 2 மார்க்கில் 3 மார்க்கில் போயிட்டு ஃபீல் பண்ணி கிடப்போம். சரியா? ஸோ அந்தமாரி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? என்னுடைய கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். சரியா? இது இதுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா கம்மனு விட்டு கடைச்சி போயிடுங்க, இல்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் நம்புறவங்க கேளுங்க. ஓகேவா? என்னென்னா 6வதுலேருந்து 10வது ஃபுல்லாக படிங்க. செய்யுள் பகுதியாக இருக்கட்டும், துணைப்பாட பகுதியாக இருக்கட்டும், இலக்கண பகுதியாக இருக்கட்டும், உரைநடை பகுதியாக இருக்கட்டும், சரியா, ஒவ்வொரு பாடல் வரையாகட்டும், எல்லாம் நல்லா படி சார். ஓகே சார். அப்புறம் மொழித்திறன் பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் சார் நான் ஓகே சார் ஃபுல்ஃபில்லாக படிச்சுட்டேன் அப்படின்றவங்க மட்டும் 11th 12th நான் சொல்லக்கூடிய பாடங்களை மட்டும் படிங்க போதும். சரியா? சும்மா தேவையில்லாதெல்லாம் படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்காதீங்க. ஓகேவா சார்? ஓகே, இது ஓகே. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 11th 12th நம்ம வந்துட்டோம். ஓகேவா? இப்போ 11th 12th 11th ஒரு 10 7 இருக்குது, 12th ஒரு 8 8 7, மொத்தம் 18 7 கிட்ட வருது. சரியா? ஸோ இந்த 18 7 நம்ம எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இதில் இலக்கண பகுதி நீங்கள் அந்தளவுக்கு படிக்க, அந்தளவுக்கு சுத்தமாக படிக்க வேண்டாம். என்னுடைய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். சரியா? ஏன்னா இந்த 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நடத்த இலக்கணம் மட்டும்தான் இதெல்லாம் இருக்க போகுது. அங்கே இருக்கிறது அதே தான், இங்கே அங்கே உயிரெழுத்துக்கள் பண்ணியிருந்தால் இங்கே உயிரெழுத்துக்கள் பண்ணியிருந்தான், 11th 12th வந்து உயிரெழுத்துக்கள் 20 இருக்க போகிறது கிடையாது. சரியா? அந்த மாதிரி யாரும் வந்து பார்த்தா தவறாக கைட் பண்ணி படிக்காதீங்க. சரியா? இதில் நீங்கள் இலக்கணம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஒரு 3 டாபிக் இருக்குது, அதை மட்டும் படிங்க. சரிங்களா? என்னென்ன டாபிக்னு பார்த்தோன்னா புணர்ச்சி. ஏன்னா புணர்ச்சிகளை பற்றி லோயர் ஸ்டாண்டில் வந்து ஒரு 3-4 தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆனால் அது நமக்கு தேவைப்படாது, இல்லை நீங்கள் கேட்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா
ரெண்டாவது விஷயம் வந்து ஆகுபேர். ஆகுபேரில் மொத்தமே கொடுத்துட்ருப்பாங்க, ஒரு மூணு ஆகுபேர் மட்டும் விட்டுருப்பாங்க. அந்த மூணு ஆகுபேர் மட்டும் படிங்க போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருள்கோள். பொருள்கோளில் வந்து ஒரு மூணு நாலு தான் கொடுத்துருப்பாங்க புக்கில், 6-10th. இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அதை மட்டும் படிங்க. இந்த மூணு இலக்கணம் மட்டும்தான், என்னவோ அதில் கம்மியாக இருக்காமல் 6-10th இல்லாத மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இதில் கவர் பண்ணால் போதும், வேறு எதுவும் நீங்கள் படிக்க வேண்டாம். அதுலேயும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலேயே படிச்சுக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் அது இல்லை, அதனால் நான் சொல்கிறேன். சப்போஸ் இருந்தால் அதிலே படிச்சிங்க, பிரச்சனை இல்லை, சரியா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள். பாடல் வரிகள்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டால் படிக்க வேண்டாம், சரிங்களா? இலக்கணம் படிக்க வேண்டாம், பாடல் வரிகள் படிக்க வேண்டாம். ஏன் சார் பாடல் வரிகள் படிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாடல் வரிகள் மேக்ஸிமம் கேட்கலாம். ஓகே, ஒரு மூணோ நாலோ கேட்பாங்க, அதிகபட்சம் ஒரு அஞ்சு கேட்குறேன்னு வச்சுக்கலாம். அஞ்சு பாடல் வரிகளை அதிகபட்சம் நாலு இல்லை ஒரு சில டைம் அஞ்சுமே வந்து 6-10th தான் வரும். எப்போ நான் ஒரு சமயம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் ஒழுங்காக படித்தாலே போடலாம். ஒழுங்காக படித்தாலே அந்த 6-10th இருக்கக்கூடிய மேற்கோளை நீங்கள் ஒழுங்காக படித்தாலே இந்த ஒன்று போடலாம். உட்காந்து ஆறு குழந்தை ஏதோ கொஞ்சம் படிக்காதீங்க, சரியா? இல்லை சார் வந்து எனக்கு படித்தா மனப்பாடம் ஆகிட்டேன் அப்படின்னா படிங்க. இல்லை சார் நான் இன்னும் 6-10th தகுதி தந்தோம்னா அதை படிங்க ஒழுங்காக, சரியா? அப்போது இலக்கண பகுதிகள் வேண்டாம், அதுக்கடுத்து பாடல் வரிகள் படிக்க வேண்டாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதிகள். ஸோ துணைப்பாட பகுதிகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். என்னென்ன கேட்டகரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஸ்ட் ரீட், கண்டிப்பாக படிக்கணும். மஸ்ட் ரீட், ஜஸ்ட் ரீட், பாக்ஸ் ஓன்லி. மஸ்ட் ரீட், ஜஸ்ட் ரீட், பாக்ஸ் ஓன்லி அப்படின்ற ஒரு மூணு கேட்டகரியில் படிச்சிருக்கேன், சரியா? சரியா? இதில் வந்து எக்ஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸெப்ட் வந்து செய்யுள் பகுதி. ஸோ செய்யுள் பகுதியில் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் என்ன ஃபஸ்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இந்த முதல் இயல் இருக்குது. இந்த முதல் இயலில் பார்த்தீங்கன்னா மொழி அப்படின்ற இயல், ஓகே, பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படி ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யுகத்தின் பாடல், நன்னூல் பாயிரம். அடுத்து வந்து ஆறாம் திணை அப்படின்னு ஒரு துணைப்பாட பகுதி, அப்புறம் இலக்கண பகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளூ கலரில் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில், பேச்சு மொழியும் கவிதை மொழியும். இது வந்து ஜஸ்ட் ரீட், இந்தமாதிரி போட்டிருந்தா ஜஸ்ட் ரீட், ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒன் டைம் சும்மா படித்தாலே தெரியும், அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அங்கங்கே ஒவ்வொரு கேள்விகள் தான் வரும். அது மேக்ஸிமம் கேட்க மாட்டான், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு அடி படிச்சிருக்கீங்க. ஏன்னா என்ன தான் நம்ம சொன்னாலும் பாஸ் ஆகாதவங்களுக்கு ஒரு ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும், சரியா? ஏன் அப்படி ஒரு பயந்துட்டு போகணும்? ஒரு வாட்டி படிச்சுருங்க, அவ்வளோதான், சரியா? அடுத்து இந்த எல்லோ கலர் பண்ணிக்கும்போது தான் யுகத்தின் பாடல்கள் மற்றும் நன்னூல் பாயிரம் இதெல்லாம் அது நூல் நூல் ஆசிரியர் படிச்சிங்க, ஓகேவா? இப்போ ஒரு செய்யுளா, இப்போது நன்னூலா, நன்னூலை வந்து நன்னூலை பற்றின செய்தி, இந்த நன்னூலை எழுதின பவானந்தி முனிவர் பற்றி செய்தி, அவ்வளோதான், அதை படித்தா போதும், சரியா? செய்யுள், அதாவது செய்யுளை படிக்க வேண்டாம், பொருள் மட்டும் ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்துங்க போதும். ப்ளஸ் என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு அதை மட்டும் படிச்சுங்க. அது எல்லோ கலரில் பண்ணுறது எல்லாமே செய்யுள் பகுதியெலாம். ஸோ செய்யுள் பகுதி எல்லாத்துலேயுமே ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் மட்டும் படிச்சிங்க போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துணைப்பாடம். ஸோ துணைப்பாடம் பொறுத்த வரைக்கும் எல்லா துணைப்பாடம் படிக்கின்ற அவசியம் கிடையாது, ஒரு சில துணைப்பாடங்கள் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும், சரிங்களா? ஓகே, நான் ஒவ்வொரு இயலாக சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணி வச்சிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும். புக்கு இருந்தால் புக்கு எடுத்து வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக கேளுங்க, அதை விட்டுட்டு பிடிஎஃப் கேட்டுருக்காதிங்க, சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிடிஎஃப்ன்றது சோம்பேறியோட ஒரு ஆயுதம், சரியா? அதை வந்து தேவையெல்லாம் பயன்படாது. அதை எது எதுக்கு பிடிஎஃப் தரணுமோ அது எதுக்கு நானே கொடுத்துருக்கேன், சரியா? இதுக்கப்புறம் கொடுக்குறப்போ கொடுப்பேன், சரியா? ஒரு சில விஷயங்களை நீங்கள் உட்காந்து ரைசிங் ஃபுல்லாக எழுதுங்க. எதுக்கு அதை ஃபுல்லாக எழுத சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சரியா? நம்ம ஒரு சில விஷயங்களை கஷ்டப்படாமல் இருக்குன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், சரியா? எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக பண்ணிட முடியாது, சரியா? ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாக கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கு அதனால பலன் கிடைக்கும், சரியா? ஓகே, பாருங்கள் முதல் இயலில் வந்து பேச்சு மொழியும் கவிதை மொழியும், இது வந்து ஜஸ்ட் ரீடு, ஓகேவா? யுகத்தின் பாடல்கள், நன்னூலாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் நூலாசிரியர், ஓகேவா? அடுத்து இயற்கை வேளாண்மை, அது அதோடு விட்டுருங்க போதும், ஓகேவா? அடுத்து இரண்டாவதில் பாருங்கள் இயற்கை வேளாண்மை. ஸோ இயற்கை வேளாண்மை அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்னும் வரும் இரண்டாயிரம் மட்டும்தான், ஓகே. இயற்கை வேளாண் வந்து ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிங்க போதும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் பகுதியில் வந்து ஏதிலிரு குருவிகள், அப்புறம் திருமலை முருகன் பல்லு, ஐங்குறு நூறு, இந்த சங்க இலக்கியங்களை நல்லா படிச்சிங்க, சரியா? சங்க இலக்கியன்னா புறநானூறு, அகநானூறு, ஓகே, பட்டினப்பாளை, பதிற்றுப்பத்து, சிறுபான்ாற்றுப்படை, ஓகேங்களா? ஸோ அகநானூறுலாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும். அது சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய நூல்கள் வந்து கட்டாயம், அதாவது ரெண்டு வகையான இலக்கிய நூல் கொடுப்பாங்க. ஒன்று வந்து இக்கால இலக்கியம், இக்கால செயல் ஒன்று வரும், ஒன்று வந்து பழங்கால செயல் வரும். அந்த பழங்கால சங்க இலக்கியம் நல்லா படிச்சிங்க, ஓகேவா? இக்காலத்தை விட பழங்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா யானை டாக்டர், இது இதெல்லாம் வந்து சும்மா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும்போது படிச்சுக்கலாம், ஓகேவா? சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாமே தவிர
ஃபுல்லாக டீப்பெல்லாம் இறங்கி நோட்ஸ் எடுத்துலாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. சரியா, அதெல்லாம் பாக்ஸ் டாபிக் ஒன்லி, அவ்வளோதான். அப்புறம் மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு பாருங்கள். இயல் மூணில் வந்து மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு, அது வந்து ஊரும் பேரும், பழைய சிலபஸில் பார்த்திங்கன்னா ஊரும் பேரும் அப்படின்னு இருக்கும், இப்போ கூட இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. அது குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த பகுதினா அங்கே என்னென்ன மக்கள் வாழறாங்க, அவங்களுடைய சிறப்புகள் என்ன, அந்த ஊருக்கு பேர் என்ன. அதிகமாக இருந்தால் மலை, அதை விட கம்மியாக இருந்தால் குன்று, அதை விட கம்மியாக இருந்தால் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வகை இருக்குது, முல்லை நிலத்துக்கு பானையத்துக்குன்னு சொல்லி அந்த ஊரும் பேரும் ரொம்ப முக்கியமானது. அது தான் இதில் கொடுத்துருப்பாங்க, நல்லா படிச்சு. இது வந்து மஸ்ட் ரீட், கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய தலைப்பு. அடுத்து காவடி சிந்து குறுந்தொகை புறநானூர் வந்து நூல் நூலாசிரியர், அவ்வளோதான். அடுத்து வாடி வாசல் வந்து பாக்ஸ் டாபிக் மட்டும். ஸோ ரெட் கலர் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சாரி பாக்ஸ் டாபிக் மட்டும், ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு பாக்ஸ் டாபிக் மட்டும் படிச்சுங்க போதும், அவ்வளோதான். பகுபத உறுப்பு இது இலக்கணம் தேவையில்லை. அப்போ திருக்குறள் கண்டிப்பாக படிக்கணும், சரியா, அது உங்களுக்கே தெரியும். தலைமைச் செயலகம் அதில் ஒன்றுமே இல்லை, சரிங்களா, சுரதா எழுதின ஒரு விஷயம் தான் இருக்கும், அதை பாருங்கள். பாக்ஸ் டாபிக் மட்டும் பார்த்தாலே போதும். அடுத்தது விஞ்ஞானி நீலகேசி புறநானூர்லாம் என்னது நூல் நூலாசிரியர் மட்டும் படித்தா போதும். அடுத்து துணைப்பாடல் வந்து இனிக்கும் இன்சுலின், இதில் வந்து சும்மா நிறைய அந்த சயின்ஸஸ் சம்மந்தமான விஷயம்லாம் வந்திருக்கும், வேண்டாம் போதும். அது வந்து பாக்ஸ் டாபிக் மட்டும் படித்தாலே போதுமானது தான். அடுத்து இயல் ஐந்து, இயல் ஐந்தில் பார்த்தீங்கன்னா தமிழக கல்வி வரலாறு, இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நம்ம தமிழகத்தோட கல்வி வரலாறு கொடுத்துருப்பாங்க, இது நமக்கு யூனிட் எயிட்லேயும் கவர் ஆகும், யூனிட் நைன்லேயும் வரத்துன வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நல்லா படித்து வச்சுங்க, ஓகே. அடுத்து பிள்ளைக்கூடம், பள்ளிக்கூடம் இல்லை பிள்ளைக்கூடம் நற்றிணை தொல்காப்பியம், இது மூணு செய்யுள் பகுதியை நூல் நூலாசிரியர். அடுத்து துணைப்பாடத்தை வந்து இதழாளர் பாரதியார், இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன் சார் இதை படிக்க சொல்கிறீங்க துணைப்பாடத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த துணைப்பாடத்தில் முழுக்க முழுக்க பாரதியார் பற்றின சிறப்புகளை கொடுத்துருக்காங்க, சரியா. பாரதியார் ரொம்ப 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 முக்கியமானது, தமிழ்னாலே பாரதியார் தான், பாரதியை தவிர்த்த பாரதியெல்லாம் தமிழில், தமிழ்லாம் பாரதி இல்லைன்ற அளவுக்கு தான், சரியா. ஸோ பாரதியார் பற்றின கேள்விகள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்க. அப்படின்னும் போது பாரதியார் பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து இந்த ஒரு பாடத்திலே கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும், மஸ்ட் ரீட். அடுத்து வந்து ஆறாவது இயல், ஆறாவது இயல் உரைநடையில் ஆனந்தரங்க நாட்குறிப்பு. ஸோ நாட்குறிப்பு வந்து நமக்கு சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகுது, ஆனந்தரங்க நாட்குறிப்பு வேறு எங்கேயுமே இல்லை, இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக டாப் டு பாட்டம் படித்தாகணும், மீச்ச நியவிலையில். அடுத்து சீரா புராணம், சீரா புராணம் வந்து நம்ம நிறைய இலக்கியங்கள் பார்த்துருக்கோம், சரியா. இப்போ நிறைய இலக்கியங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ இலக்கியங்கள், இந்த சமய இலக்கியம் பார்க்கும்போது எல்லாமே இந்து இலக்கியங்கள் தான் இருக்குது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய இலக்கியம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க, சரியா. அந்த சீரா புராணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும், சரியா. அடுத்து அந்த பாடலை கூட ஒன் டைம் பார்த்துங்க, ரொம்ப நல்லது. அடுத்து அகநானூறு, அகநானூறு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், அதாவது நூல் ஆசிரியர், ஓகேவா. அடுத்து திருக்குறள், திருக்குறள்னு சொல்கிற மாதிரி நீங்கள் படித்து தான் ஆகணும், ஓகேவா. அடுத்து பாருங்கள் ஏழாவது இயலில் வந்து உரைநிலையில் காலத்தை வென்ற கலை, சரியா. இந்த காலத்தை வென்ற கலையிலேருந்து போன குரூப் டூ எக்ஸாம்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரியா. இதிலேருந்து கண்டிப்பாக கேள்வி வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஏன்னா தமிழோடைய கலை கட்டிடக்கலையை பற்றி கொடுத்துருப்பாங்க, இதிலேருந்து கேள்வி வரலாம். அதனால் இந்த காலத்தை வென்ற கலை அப்படின்ற டாப்பிக்கை நல்லா படித்து வச்சுங்க. அடுத்து பாருங்கன்னா ஆத்மநாம் கவிதைகள் குற்றால குறவஞ்சி, இது ரெண்டுமே நூல் ஆசிரியர் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். அடுத்த துணைப்பாடத்தில் வந்து இசைத்தமிழ் இருவர், இந்த இசைத்தமிழ் இருவரில் வந்து இளையராஜா பற்றியும் ஏ ஆர் ரகுமான் அவர்களை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. மேபி இளையராஜா பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நமக்கே தெரிஞ்சு போச்சு, ஏ ஆர் ரகுமான் வந்து கேட்கலாம், அது கூட மேபி வந்து அந்த தலைவர்களை பற்றி அவ்வளோ கேட்க மாட்டாங்க, இக்கால தலைவர்கள் அப்படிங்கும்போது அது சம்பந்தமான கேள்வியில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சும்மா ஒன் டைம் மட்டும் படித்து பாருங்கள், அது படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், சரியா. அது நீங்கள் உட்காந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகே. அடுத்தது ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி படித்து விட்ருங்க. அடுத்து இயல் எட்டில் வந்து உரைநடையில் காற்றில் கலந்த பேரோசை, அது வேண்டாம், சும்மா பாக்ஸ் ஆஃபி மட்டும் படிச்சுங்க போதும், பாக்ஸ் ஒன்லி. அடுத்த செய்யில் வந்து புரட்சிக்கவி, புரட்சிக்கவி வந்து நூல் ஆசிரியர். அடுத்து பதிற்று பத்து, ஸோ நம்ம ஆறாவதுலேருந்து பார்க்கும்போது பதிற்று பத்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் எங்கேயுமே, இந்த பதிற்று பத்தில் கொடுத்துருப்பாங்க சேர மன்னர்களை பற்றின விஷயங்கள், கண்டிப்பாக அதுலேருந்து கேள்வி வரலாம். ஸோ இதை நீங்கள் படிச்சிங்க நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சிந்தனை பட்டிமன்றம்லாம் வேண்டாம், அது ஆக்க பெயர்கள் அதுவும் வேண்டாம். அடுத்து ஒன்பதாவது இயல், ஒன்பதாவது இயல் சித்தர் உலகம், சித்தர் உலகம் இது கொஞ்சம் முக்கியமான ஒரு லெசன், கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய லெசன் தான். ஏன்னா இதிலேருந்து ஒரு கேள்வி சித்துகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சித்துகளின் எண்ணிக்கை மொத்தம் எட்டு, அட்டமா சித்துக்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா. அனிமா மகிமா லகுமான்னு சொல்லிட்டு நிறைய வரும், அது நல்லாயிருக்கும், அது நல்லா பாருங்கள். அந்த சித்தர்கள் பாடம் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக கேள்வி வருதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா. அடுத்து பார்த்திங்கன்னா ஜப்பானிய ஹைக்கோ, சரியா, ஜப்பானிய ஹைக்கோ காவியம்லாம் வந்து நூலாசிரியர் மட்டும் போதும், அதுவே ஓவர் தான் நினைக்கிறேன். வில்லிபாரம், வில்லிபாரத்தை பற்றி வந்து வேறு எங்கேயும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், ஒரே இடத்துல மட்டும் படிச்சிருக்கோம், அதை நம்ம இங்கே பார்க்குறோம், சரியா, அவ்வளோதான். இதை கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. அப்புறம் காஞ்சனை, காஞ்சனை வந்து அது ஒரு முக்கியமானது தான், சரிங்களா, ஒரு ஒன் டைம் மட்டும் பார்த்துங்க போதும் காஞ்சனை, அந்த துணைப்பாடம் மட்டும். அதில் வந்து
ரொம்ப பெருசாலாம் கொடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா. அடுத்தது வந்து பத்தாவது இயல், இயல் பத்தில் வந்து தாகூரின் கடிதங்கள், அதில் ஒன்றுமே இருக்காது, பாக்ஸ் ஆகி மட்டும் படிக்க தான் படிங்க, வேறு எதுவும் உள்ளே போய் டீப்பாக படிக்க வேண்டாம். அடுத்த செய்தியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளையும் அதில் வந்து நூலாசிரியர் மனோன்மணியம் வந்து மனோன்மணியம் பேசுவந்தான் எழுதுனா ஒரு செயல் பகுதி கொடுத்துருப்பாங்க. இதை கொஞ்சம் நல்லா கூடுதலாக படிங்க சரியா, ஏன்னா அது டைரெக்டாக கேட்கறதுனால ரொம்ப முக்கியமானது. அடுத்தது செவ்வி, இதெல்லாம் சும்மா ஒரு பாக்ஸ் டாபிக் தான், உள்ளெல்லாம் போய் படிக்க வேண்டாம். இங்கே கடைசியாக இருக்கக்கூடிய திருக்குறள் படிக்காதீங்க, அந்த திருக்குறள் வந்து நிறைய எக்கச்சக்கமாக கொடுத்து கொடுப்பாங்க, அது வேண்டாம். ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ரெண்டு டாப்பிக்கில் அந்த திருக்குறள் மட்டும் படிங்க, இதை நீங்கள் படிக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்து புக்கு சரியா, நம்ம லெவல்த்து புக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம டுவெல்த்து புக்கில் என்னென்ன படிக்கின்றது நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே, டுவெல்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமே நமக்கு வந்து ஒரு எட்டு இயல்கள் தான் இருக்குது. முதல் இயல் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினும் ஓம்பப்படும் சரியா, இந்த செயல் வந்து இளந்தமிழை அப்படின்ற ஒரு செயல் பகுதி ஓகேவா. அடுத்து தமிழ் மொழியின் நடை அழகியல், அதில் ஒன்றுமே இருக்காது. அடுத்தது தண்ணீர் இல்லாத தமிழ், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். அடுத்து தம்பி நெல்லை, சரி தம்பி நெல்லையப்பருக்கு, இதில் வந்து பாரதியார் எழுதுன ஒரு இதுமாரி கொடுத்துருப்பாங்க, ஒன் டைம் படிங்க, பாக்ஸ் ஆகி மட்டும் படித்தா கூட போதுமானது தான் சரியா. அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல், அதாவது நீங்கள் டுவெல்த்தை கம்பேர் பண்ணும்போது லெவல்த்தில் நிறைய கண்டென்ட் இருக்காமல் இருக்கும் சரியா, டுவெல்த்தில் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் கண்டென்ட் தான் சரிங்களா. அதாவது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது லெவல்த்து லெசனே ரொம்ப லெவல்த்து புக்கு நல்லாயிருக்கு சரிங்களா, டுவெல்த்து புக்கு வந்து ரொம்ப கம்மி தான் நல்லா, அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக வரக்கூடிய டாபிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை, சுவாரஸ்யமான டாபிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அதை நீங்கள் கதையை உட்பட எடுத்துட்டால் கூட பார்த்தீங்கன்னா லெவல்த்து புக்கே நல்லா சூப்பராக தரமாக இருக்குது. எப்படி நம்ம நைன்த்தை கம்பேர் பண்ணோம் டென்த்து கொஞ்சம் டம்மியாக இருக்கும், உண்மையிலே அதான் உண்மை. நீங்கள் நைன்த்தும் டென்த்து படித்து பார்த்தீங்கன்னா நைன்த்து நல்லா சூப்பராக இருக்கும், டென்த்து வந்து டம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே லெவல்த் டுவெல்த்தை கம்பேர் பண்ணும்போது லெவல்த்து சூப்பராக இருக்குது, டுவெல்த்து கொஞ்சம் சுமார் தான் ஓகேவா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெருமழை காலம், அது வந்து பாக்ஸ் டாபிக் ஒன்லி. அப்புறம் பிறகொரு நாள் கோடை, அடுத்தது நெடுநல் வாடை, இது ரெண்டுமே நீங்கள் படிக்க வேண்டியது நூலாசிரியர். அடுத்தது முதல் கல், அது வேண்டாம் விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் மூணில் வந்து தமிழர் குடும்ப முறை, இந்த தமிழர் குடும்ப முறையில் வந்து ஒன்றும் கொடுக்கல அவ்வளோ, நம்ம படிக்க வேண்டிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சும்மா பாக்ஸ் டாபிக் பார்த்துங்க. அடுத்து விருந்தினர் இல்லம் கம்பராமாயணம், இது வந்து கம்பராமாயணம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிங்க, ஏன்னா ராமாயணத்துலேருந்து கண்டிப்பாக ராமாயணம் அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியங்கள்லாம் ரொம்ப முக்கியமான இலக்கியங்கள் காப்பியங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம், ஒரு வாட்டி கூட நீங்கள் பாடலை வந்து வாட்ச் விட்ருங்க, அதாவது நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் கிடையாது, சும்மா பாடலை ஒரு வாட்டி வாசிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரியா. ரொம்ப உள்ளே போய் டீப்பாலாம் வந்து படிக்கணும் அவசியம் கிடையாது, இந்த சங்க இலக்கியங்கள் அப்புறம் காப்பியங்கள் அதெல்லாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போங்க அவ்வளோதான். இப்போ கம்பராமாயணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு காப்பியத்தில் வரக்கூடியது சரியா, கம்பராமாயணம் திருவிளையாடற புராணம் பெரிய புராணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சரிங்களா, பதிற்றுப்பத்து அகநானூறு புறநானூறு அதெல்லாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாடல் வரைய ஒன் டைம் மட்டும் படிங்க போதும், ரொம்ப உள்ளா ஏன்னா இவ்வளோ தூரம் படிக்கிறோம் அதை படிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி படித்து விட்டுங்க சரியா. அடுத்தது திருக்குறள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது வந்து இயல் நாளில் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், அது வேண்டாம் சும்மா பாக்ஸ் டாப்பிங் மட்டும் ஒரு ஒன் டைம் அவ்வளோதான். இதில் வெற்றி பெற இடையீடு புறநானூறு, இது கண்டிப்பாக நீங்கள் அந்த அதோட பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு தெரியாத ஒரு சில புலவெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படிக்க வேண்டாம் சரியா. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் அந்த அறிஞர்கள் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அறிஞர் நல்லா படிச்சுங்க சரிங்களா. ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அறிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க, அந்த அறிஞர்கள் நல்லா படிச்சுனா போதுமானது. அடுத்தது பாதுகாப்பாய் ஒரு பயணம், அடுத்தது அது நீங்கள் பாக்ஸ் ஆகி மட்டும் படித்தா போதும். அடுத்து இயல் ஐந்தில் மதராசப்பட்டினம், இந்த மதராசப்பட்டினத்தில் சென்னையை பற்றி டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க சரியா, சூப்பராக. நம்ம சென்னையை பற்றி தெரிஞ்சோம்னா இந்த ஒரு லெசனை படித்தா போதும், முழுக்க முழுக்க நம்ம சிங்கார சென்னையை பற்றி கொடுத்துருக்காங்க, இது நம்ம ஜிகே டாப்பிக்காக கூட படிச்சுக்கலாம், நல்லாவே இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, படிச்சிங்க நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வ மணிமாலை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெண்டுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ், அது தேவாரம் மற்றும் அகானூறு நூல் நூலாசிரியர். அடுத்து தலைக்குளம் என்ன பண்ணோம் பாக்ஸ் ஒன்லி. அடுத்தது இயல் ஆறில் வந்து சிறுகை அலாவிய கூழ், ஓகேவா, இதில் வந்து திரைமொழி கவிதைகள், இந்த திரைமொழியில் எதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஒன்றுமே இல்லாதல திரைமொழி, அப்புறம் கவிதைகளும் வந்து சுமார் தான். அடுத்தது சிலப்பதிகார மெய்ப்பாட்டியல், இது நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், சிலப்பதிகார மெய்ப்பாட்டியலும் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம். அடுத்து திருக்குறள் மஸ்ட், வெரி மஸ்ட். அடுத்து ஏழாவது அருமை உடைய செயல், இதில் வந்து இலக்கியத்தின் மேலாண்மை. ஸோ இந்த டுவெல்த்து புக்கிலே கொஞ்சம் ஒர்த்தான ஒரு இயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாவது இயல் தாங்க, இந்த ஏழாவது இயல் தான்
ரொம்ப ஒர்த்தான இயல் மீதியெல்லாம் ஒர்ஸ்டான இயலே நம்ம சொல்லலாம் சரிங்களா. இதுதான் கொஞ்சம் நிறைய கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்குது சரியா. இலக்கியத்தின் மேலாண்மை, இந்த இலக்கியத்தின் மேலாண்மை வந்து பார்த்தீங்கன்னா இரேன் பையஸ் அவர்கள் இருக்கிற பார்த்திங்கனா, இப்போ தலைமைச் செயலர் இருக்கிற பார்த்திங்கன்னா, ஸோ அவர் எழுதின ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் சரியா. படித்து பாருங்கள், நமக்கே வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறான் கேட்காதை தாண்டி படிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், கேள்வி எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும் சரியா. அதனால் படிச்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் படிங்க சரியா. இது எக்ஸாம்காக படிக்காதீங்க, நம்ம இரேன் பையஸ் அவர்களுக்காக படிங்க, நல்லாயிருக்கு. அடுத்தது அதிசய மலர், தேயிலை தோட்ட பாட்டு, அதெல்லாம் வேண்டாம், சும்மா ஒரு கிளான்ஸ் பாக்ஸ் டாபிக் ஒன்லி. இப்போ புறநானூறு படிக்கணும் ஓகேவா. அடுத்தது சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும், இதில் வந்து இந்த நிறைய கல்வெட்டுகளை பற்றி, அந்த ஐராவத மகாதேவன் அவர் பற்றின விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அவர் அந்த கல்வெட்டுகளை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நிறைய இருக்குது இதில் ஓகேவா. அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், டாப் டு பாட்டை நல்லா படிங்க, அதில் வந்து கேள்விகள் இடம்பெறலாம் ஓகேவா. ஏன்னா அந்த நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கலை அப்படி ஒரு டாபிக் பார்த்தோம் பார்த்திங்களா லெவல்த்து புக்கில், அதே மாதிரி இதுலேயும் வந்து கேட்கணும் வாய்ப்புகள் இருக்குது, நல்லா படிச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இயல் எட்டு, இயல் எட்டு வந்து எல்லா உயிரும் தொழும் சரிங்களா. அது எல்லா உயிரும் தொழும், இதில் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு அடையாளங்கள், சரி நமது அடையாளங்களை மீட்டவர், நமது அடையாளங்களை மீட்டவர்ன்றது ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதை சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஒன் டைம் மட்டும் பாருங்கள் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரட்சணை யாத்திரிகம் சிறுபான் ஆற்றுப்படை சரிங்களா. ரட்சணை யாத்திரிகம் சிறுபான் ஆற்றுப்படை, ரட்சணை யாத்திரிகம் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு டாபிக் தான் சரியா. அதுலேருந்து கேள்வி இது மூலம் கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து சிறுபான் ஆற்றுப்படை, இது ரெண்டுமே முக்கியமானது அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து படித்தாலே போதுமானது ஓகேங்களா ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தாலே போதும். இந்த நமது அடையாளங்கள் மீட்டர் வந்து கூட ஒரு நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு டாபிக் தான். அந்த மயிலை சீனிவாசன் பற்றி கொடுத்துருப்பாங்க, அவர் அந்த தொகுத்த நூல்களை பற்றி ஓகே, அவர் எப்படி தொகுப்பித்து நம்முடைய பழங்கால நிறைய படைப்புகளை வந்து நமக்கு கொடுத்தாரும் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும் சரியா. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் சரியா. அந்த லெவல்த்து டுவெல்த்து புக்கில் நீங்கள் இதெல்லாம் நல்லா படித்தாலே போதுமானது சரியா. அதாவது உங்களால் வந்து தமிழில் 100க்கு 98 மதிப்பெண்கள் கட்டாயம் போட முடியும் சரியா. சார் இப்போ 100 போட முடியாதுன்னா, போடலாம், போட முடியாதுன்னு நான் சொல்ல வரல, நான் அஷூரன்ஸ் கொடுக்குறது 100க்கு 98 மதிப்பெண்கள். இதை நீங்கள் சரிவர ஒழுங்காக படித்தாலே போதுமானது. எல்லாத்தையும் நம்ம படித்து தான் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலோடு படித்தாலே போதுமானது தான் சரியா. சும்மா வந்து புத்தக பூச்சி மாதிரி நம்ம ஃபுல் புக்கு ஃபுல்லாக படித்தா பாஸ்ன்றதுலாம் அந்தமாதிரி கான்செப்டில் வச்சுக்காதீங்க. அது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறவங்களுக்கு செட் ஆகாது ஓகேண்ணா. அது வந்து செட் ஆகாதுன்றதை தாண்டி அது அப்படி ஒரு நம்ம அடையக்கூடிய வெற்றியே ஒரு வெற்றியாக இல்லை. காம்படின்றது கான்செப்ட், கான்செப்டை பேஸ் பண்ணி படித்தா போதும். எங்கே கேட்டால் பாரதியாரை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லணும், அது 6th எங்கே கேட்டால் என்ன அவ்வளோதான். அந்தமாதிரி நம்ம படிச்சுட்டா போதுமானது சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் லெவல்த்து அண்ட் டுவெல்த்து புக்கில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சரிங்களா. என்னென்ன தவிர்க்கணுன்றதையும் நான் சொல்லேன், என்ன தவிர்க்கணும், செய்யுள் வரிகள் படிக்க வேண்டாம், அப்புறம் இலக்கண பகுதிகள் படிக்க வேண்டாம் ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துணை பாடங்களில் படிக்க வேண்டாம் சரியா, பாக்ஸ் மட்டும் படிச்சிங்க, நான் சொன்ன அந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் நீங்கள் படித்தா கூட போதுமானது ஓகே. அதேமாதிரி வந்து உரையுடைய பகுதி நான் என்ன பண்ணிட்டேன் படிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஒரு சில எது படிக்கிறது மட்டும் ஹைலைட் பண்ணிங்க, அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். செய்யலில் மட்டும் நூல் ஆசிரியர் கட்டாயம் படிக்கணும் அவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது சரியா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்து வேறு வீடியோ பற்றியில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, அடுத்த வீடியோ பற்றியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.